Hello everyone. So today we will discuss about Salesforce tutorial. Okay, so Salesforce tutorial first today agenda enna pathina introduction of Salesforce. Salesforce pathi oru sila detail ah therinjikalam. Next topic vandu pathina what is cloud? Cloud na enna appo solli first therinjikuvom. Next topic vandu benefits of cloud. Namba cloud vandu use pandradanala namakku enna benefits irukku appo solli paakalam. Okayla? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிளவுட் டைப்ஸ் நம்ம கிட்ட நிறைய கிளவுட் டைப் இருக்கு பட் ஒரு சில கிளவுட் டைப்ஸ்னா என்ன அது அப்படின்னா கிளவுட் டைப்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அதுல நெக்ஸ்ட் டாபிக் வந்து சிஆர்எம் சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க ஸோ அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வை சேல்ஸ்போர்ஸ் நம்ம ஏன் சேல்ஸ்போர்ஸ் யூஸ் பண்ணோம் இப்போ ஜாவா டாட் நெட் எல்லாம் இருக்கு அந்த லாங்குவேஜ் எல்லாம் விட நம்ம ஏன் சேல்ஸ்போர்ஸ் யூஸ் பண்ணோம் அதனால என்ன அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ட்ரையலெட் ட்ரையலெட்னா என்ன சேல்ஸ்போர்ஸ் வந்து அதை எப்படி நமக்கு யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் கொஞ்சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து சேல்ஸ்போர்ஸ் லாகின் ஸோ சேல்ஸ்போர்ஸ் நம்ம எப்படி சைன் அப் பண்ணணும் அப்புறம் வந்து எப்படி லாகின் பண்றது சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சேல்ஸ்போர்ஸ் சேல்ஸ்போர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப நம்பர் ஒன் சிஆர்எம் சொல்லுவாங்க ஓகேங்களா அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு டெக்னாலஜி இதில் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு அட்மின் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு அட்மின் நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு அட்மின் மட்டுமே வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிடலாம் பட் ஆனால் எப்போ டெவலப்பிங் யூஸ் பண்ணணும்னா டெவலப்மெண்ட் பார்ட் யூஸ் பண்ணணும்னா ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அட்மின்ல வந்து பண்ண முடியாது ஓகேங்களா அந்த டைம் தான் வந்து டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா ஆனால் அட்மின் மூலமா அட்மின் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கோடிங் நாலேஜ் வந்து தேவையே இல்லை நான் கோடிங் நோ கோடிங் நாலேஜ் கோடிங் நாலேஜ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாவா டாட் நெட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸும் உங்களுக்கு தேவையில்லை அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுன்னா ஜஸ்ட்டு அது கான்ஃபிகேஷன் மூலிமா தான் இருக்கும் அட்மின் இன்னும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபிகேஷன் தான் இருக்கும் கான்ஃபிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ நோ கோடிங் நாலேஜ் வந்து தேவையில்லை அதுக்கப்புறம் சேல்ஸ்ஃபோர்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸாக common for all the versions okayla ana development la vandu pathina over version ku over language vandu use panirupanga okay na salesforce vandu moonu version irukku three versions irukku okayla first version vandu pathina version 1 la vandu apex class vandu sorry விசுவல் ஃபோர்ஸ் பேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க விஎஃப் பேஜ்னு சொல்லுவாங்க விசுவல் ஃபோர்ஸ் பேஜ் பேஜ்னு சொல்லுவாங்க விஎஃப் பேஜ் அதே கிளைண்ட் சைட் பார்த்தீங்கன்னா சாரி சர்வர் சைடு பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா வெர்ஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ காம்போனன்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆரோ காம்போனன்ட் அப்படின்னா இதை வந்து லைட்னிங் சொல்லுவாங்க செகண்ட் வெர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் சொல்லுவாங்க இதுல வந்து என்ன கிளைண்ட் சைடு என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஆரோ கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அதுவே சர்வர் சைடு வந்து பாத்தீங்கன்னா அபெக்ஸ் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா வெர்ஷன் 3ல வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் HTML ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி விசுவல் ஸ்டுடியோ மூலமா மூலயமா காமன் வந்து பில்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து வெர்ஷன் 3ல வந்து கிளைண்ட் சைடா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா சர்வர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அபெக்ஸ் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளைண்ட் சைட்னு சொல்லுவாங்க கிளைண்ட் சைட் நெக்ஸ்ட் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சர்வர் சைட் ஓகேங்களா இதுதான் நம்ம கிட்ட இருக்க மூணு வெர்ஷன்ஸ் இருக்கு பட் ஆனா அட்மின்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் ஆர் காமன் ஃபார் ஆல் த வெர்ஷன்ஸ் ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் ஒன்னு ரெண்டு சேஞ்ச் ஆகும் பட் ஆனா
version 2 version 3 க்கு just இங்க என்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை தான் இங்க யூஸ் பண்ணிருப்போம் ஓகேங்களா version 1 ல வந்து லுக் அண்ட் ஃபீல் மட்டும் வேற மாதிரி இருக்கும் ஆனா இதுல வந்துட்டு லுக் அண்ட் ஃபீல் வந்து version 2 version 3 கொஞ்சம் பெட்டரா இருக்கும் version 1 விட ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் கிளையன்ட்னா என்ன கிளையன்ட் சைடுனா என்ன சர்வர் சைடுனா என்ன சொல்லி பார்க்கலாம் கிளையன்ட் சைடுனா என்ன பாத்தீங்கன்னா நம்ம யூஐ பாக்குறோம் இல்லைங்களா சோ அதுதான் வந்து கிளையன்ட் சைடுனு சொல்லுவாங்க சர்வர் சைடுனா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிபியில ஏதாவது நம்ம பிசினஸ் லாஜிக்லாம் ரைட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து சர்வர் சைடுன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க டிபியில ஏதாவது ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போறீங்களோ இல்ல ஒரு ரெக்கார்டை கொரி பண்ண போறீங்களோ அந்த மாதிரி பிளேஸுக்கு தான் நம்ம சர்வர் சைடு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்பதான் அபெக்ஸ் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ சேல்ஸ் போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டு பார்ட் இருக்கு சேல்ஸ் போர்ஸ்ல மூணு வெர்ஷன் இருக்கு வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 ஓகேங்களா ஸோ டெவலப்மெண்ட்ல வெர்ஷன் 1ல விஎஃப்பேஜ் யூஸ் பண்ணுவாங்க கிளைண்ட் சைடா சர்வர் சைடா அபெக்ஸ் கிளாஸ் வெர்ஷன் 2ல ஆரோ காம்போனன்ட் வெர்ஷன் 3ல வந்து HTML JavaScript யூஸ் பண்ணி விஸ்வல் ஸ்டுடியோ மூலமா ஒரு காம்போனன்ட் வந்து பில்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அட்மின் அண்ட் டெவலப்மெண்ட் உண்டான ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் கிளவுடு ஓகேங்களா கிளவுட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் இப்போ நீங்க ஒரு ஒரு மெயில் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்றீங்க ஒரு மெயில் வந்து சென்ட் பண்றீங்க மெயில் சென்ட் டு யுவர் ஃப்ரெண்ட் ஓகேங்களா ஒரு மெயில் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்றீங்க ஆக்சுவலா அது வந்து டைரக்டா உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து போகாது டைரக்டா உங்க நீங்க ஒரு மெயில் சென்ட் பண்ணீங்கன்னா அது எடுத்த உடனே டைரக்டா வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் ஆயிராது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிட்டு ஓகேங்களா சர்வர்ல வந்து ஸ்டோர் ஆயிட்டு அங்க இருந்துதான் உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் ஆகும் இந்த ஸ்டோர் பண்ற இடத்த தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளவுடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து இந்த ஸ்டோர் ஆகிற இடம் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது ஆக்சுவலா அதுல யூகேல இருக்கலாம் யூரோப்ல இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் யூஎஸ்ல இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா இது இந்த மாதிரி ஸ்டோர் ஆகுது இல்லைங்களா இந்த பிளேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளவுடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜஸ்ட் ஸ்டோர் பண்ற இடத்த தான் சர்வர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ வாட் இஸ் கிளவுட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரிங் இன்டு சர்வர் த சர்வர் இஸ் கால்டு கிளவுடு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கிளவுடு வந்து நம்ம நேரடியா நம்ம பார்க்க முடியாது யூஸ் பண்ண முடியாது ஏதாவது அப்படி எப்படின்னா நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ற இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது நமக்கு வந்து ஜஸ்ட் லாகின் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்துருவாங்க அதன் மூலியமா தான் நம்ம அந்த கிளவுட் சர்வரை லாகின் பண்ணி அங்கிருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினா தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பே பண்றோமோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணா போதும் ஓகேங்களா நம்ம ஜஸ்ட் இப்போ 3 மந்த்ஸ்க்கு நம்ம வந்துட்டு எனக்கு வந்து லாகின் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சஸ் வாங்கியிருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணா 2 மந்த்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டோம் நம்ம 2 மந்த்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2 மந்த்ஸுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணா போதும் எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண தேவை இந்த 3 மந்த்ஸ்னா 3 மந்த் பே பண்ணது கிடையாது 2 மந்த்ஸ்க்கு மட்டும் அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணா போதும் ஓகேங்களா இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உள்ள போகும் போதே உங்களுடைய கிரெடிட் கார்டு வந்து கேட்கும் கிரெடிட் கார்டு இதெல்லாம் கேட்கும் நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்ப நம்ம அதான் நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 கம்ப்யூட்டரை வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு ஒரு 6 மந்த்து நீங்க வந்து ஒரு 10 சிஸ்டம் வேணும் அந்த ப்ராஜெக்ட் முடியும் அந்த ஒரு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் பிசிக்கலா போயிட்டு ஒரு 10 சிஸ்டம் வாங்காம கிளவுட்ல வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் அந்த 6 மந்த்துக்கு மட்டும் நம்ம ஆக்சஸ் வாங்கிட்டு யூஸ் பண்ண அந்த 6 மந்த் வரலும் பினிஷ் பண்ணிட்டு நம்ம வேணாம்னு சொல்லி கொடுத்துடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன்னா நீங்க பிசிக்கலா வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க 6 லேப்டாப்பும் 10 லேப்டாப்பும் நீங்க வந்து உங்களுக்கு யூஸ் இல்லாம தான் போகும் ஏன்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ராஜெக்ட் முடிச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் இல்லாமல் போகலாம்
ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிளவுட்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பெனிஃபிட்ஸ் கிளவுட்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ டிபெண்டா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அதாவது நம்ம லேப்டாப் வாங்குறதுக்குன்னா, ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு ஒரு 10 lakh, ஒரு சாரி 50,000 டு 1 lakh ஆகுதுன்னா 10 computer கிட்டத்தட்ட 10 lakhs ஆகும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. லோ ஆர் மெயின்டெனன்ஸ். அப்படின்னா ஒரு நீங்க ஒரு சர்வரை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிலாம் தேவை. அதுக்கப்புறம் ஒரு ரூம் வந்து உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு ரூம் அலோகேட் பண்ணணும். ஏசி அந்த ரூம் வந்து ஜஸ்ட் கூலிங் ஸ்பேஸில் தான் இருக்கும், ஆனால் ஏசி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில லோ மெயின்டெனன்ஸ்லாம் இதில் கிடையவே கிடையாது கிளவுட் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கிளவுட் வந்து நம்ம 24/7 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட்வேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம பேஸ்ட் ஆன் யூசேஜ் பில்லிங் வந்து பே பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிளவுட் வந்து எங்கிருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில இருந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்க நீங்க டிராவல்ல கூட யூஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனி டைம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 24/7 வந்து நம்ம அந்த கிளவுட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளவுட் நம்ம ஆக்சஸ் வாங்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் டைப். கிளவுட்ல வந்து நிறைய டைப் இருக்கு. முக்கியமா இருக்கிற டாபிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு டாபிக், NAS Infrastructure as a Service, Platform as a Service, Software as a Service. ஓகேங்களா? NAS என்னன்னா Infrastructure as a Service. அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு எம்டி பிளே கிரவுண்டு எம்டி ஃப்ளாட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு வீடு கட்ட போறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு எம்டி ஃப்ளாட் மட்டும் கொடுத்துருவாங்க இருக்குன்னு வச்சுங்க. அந்த ஃப்ளாட்டுக்கு மேலே எத்தனை ரூம் வேணும், எந்த ரூம் எந்த இடத்துல வேணும், இந்த மாதிரி ஃபுல் டிசைன் பண்ணி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரக்சரும் நம்ம வச்சு நம்ம பில் பண்ணுறது தான் வந்து நேஷனல் சொல்லுவாங்க. ஆனால் அது அங்கே வந்து எப்படி ரிலேட் பண்ணலான்னா, நம்ம ஒரு எம்டி சிஸ்டம் மட்டும் தருவாங்க, நம்ம வந்து என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் போட்டுக்கலாம், என்ன ஓஎஸ் வேணாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து நேஷனல் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன பிளாட்ஃபார்ம்னு அவங்க டிஃபைன் பண்ணிடுவாங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மேபி உபுண்டு இருக்குது, விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் வேணும்னு சொல்லி நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதெல்லாம் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுவே நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் ஏஸ் எ சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் போட்டுக்கலாம், என்ன ஓஎஸ் வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம வந்து ஜஸ்ட் யூஸ் மட்டும் தான் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், கூகுள் டிரைவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம சேல்ஸ் போர்ஸ் கூட சாஸ் தான், சாஃப்ட்வேர் ஏஸ் சர்வீஸ் தான். அவங்களே என்ன பிளாட்ஃபார்ம் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறாங்க, அவங்களே என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி வேணும்னு பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் அந்த அவங்க கொடுத்துருக்க கான்ஃபிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். அப்படி அந்த கான்ஃபிகேஷனில் வந்துட்டு நம்மளால் பில்ட் பண்ண முடியலன்னா கொஞ்சம் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிளவுடோட 3 types, SaaS, PaaS, NAS. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா CRM. CRMனா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் track of sales, leads, customer interaction and much more. அதாவது நம்மளுடைய ஃபுல் ஆக்டிவிட்டியும் அவங்க வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இந்த ஒரு மந்த்தில் அதிகமாக சேலாக இருக்குது, நெக்ஸ்ட் மந்த்தில் கம்மியாயிருச்சுன்னா அது ஏன் அவங்க சேல் கம்மியாக இருக்குது, அதுக்குண்டான சொல்யூஷன் இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஜியோ கஸ்டமர் சர்வீஸ்லாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம், அவங்களால கால் பண்ணி சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கே இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணல அந்த மாதிரின்னு, அதுக்குண்டான ஃபுல் டேட்டாவும் நம்மளுடைய ஃபுல் டேட்டாவும் அவங்க வச்சுருப்பாங்க. அது அவங்க கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நம்ம ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்மளுடைய பிஸ்னஸை வந்து இதுவும் சிம்பிளாக சொல்லலாம், ஈஸி வே டு ஃபில்ஃபில் த கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட் பை யூசிங் த ஃபாலோ வி இன்டெகிரேஷன், கஸ்டமைசேஷன், ஆட்டோமேஷன். இது மூணு, இது இன்டெகிரேஷன், கஸ்டமைசேஷன், ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷன் புதுசாக பில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ CRMனா இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையல் எட். ட்ரையல் எட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு ஒரு சிம்பிளாக சொல்லுன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமே எழுத போகிறதுக்கு முன்னாடி நிறையா
இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதுவீங்களா? அரை ஆண்டு, காலாண்டு, ஹாஃப் இயர்லி, குவார்டர், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றது தான் ட்ரையல் எய்ட்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க சேல்ஸ் போர்ஸ். அப்பனா இதுல நம்ம ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ரியல் டைமா நம்ம சேல்ஸ் போர்ஸ்ல வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே ட்ரையல் எய்ட வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணி உங்க அதுல என்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அது எப்படிலாம் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி சேல்ஸ் போர்ஸ் ரியல் டைமா யூஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சேல்ஸ் ட்ரையல் விடணும்னா யூஆர்எல். So, URL is done in the trialit.salesforce.com. இங்க பாத்தீங்கன்னா நீங்க சைன் அப் பண்ணனும். சைன் அப் கேக்கும்போது உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் இந்த மாதிரி ஒரு சில டீடைல்ஸ்லாம் கேக்கும். அந்த மாதிரி இல்லனா நீங்க நான் ஆல்ரெடி லாகின்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால எனக்கு இந்த மாதிரி வருது. எல்லாம் நீங்க ஜஸ்ட் ஜிமெயில் மட்டும் ஆக்சஸ் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் போர்ஸ் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சேல்ஸ் போர்ஸில் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வந்துட்டு ஃப்ரீயாக நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த வெர்ஷனில் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். நம்ம அமௌண்ட் கொடுத்து பே பண்ணுறதை விட ஒரு சில ஃபியூச்சர்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இதில் வந்து என்ன சேல்ஸ் போர்ஸில் ஒரிஜினலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வந்து ஒன்லி 5 MB தான் தந்திருப்பாங்க. நம்ம அமௌண்ட் எந்த மாதிரி கொடுத்து பே பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோரிங் கெப்பாசிட்டி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவங்க எனேபிள் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து சேல்ஸ் போர்ஸ் சைன் அப் பண்றதுக்கு யூஆர்எல் developer.salesforce.com. இங்க இந்த யூஆர்எல் developer.salesforce.com இந்த யூஆர்எல் போட்டோடனே உங்களுக்கு சைட்ல வந்து சைன் அப்னு ஒரு பட்டன் வருது. ஓகேங்களா? இதை சைன் அப் பண்ண ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில், ரோல் வந்து நீங்க என்ன பண்ணுன்னா டெவலப்பர்னு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க டெவலப்பர்னு சூஸ் பண்ணாத ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இதுல எனேபிள் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கம்பெனி நேம் நீங்க என்ன கொடுத்துக்கலாம், என்ன ஸ்டேட்னு செலக்ட் பண்ணிக்கலாம், ரெஃபர் கோடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டா இதுல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா யூசர் நேம். இங்க நீங்க யூசர் நேம் வந்து ஜிமெயில் ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும். ஜிமெயில்னு கிடையாது, இமெயில் ஃபார்மேட்ல கொடுக்கணும். எந்த இமெயில் வேணாலும் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு இங்க என்ன யூசர் நேம் யூஸ் பண்றீங்களோ இந்த நேம் தான் சேல்ஸ் போர்ஸ்ல வந்து லாகின் பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ லாகின் சேல்ஸ் போர்ஸ் தான் நம்ம லாகின் பண்றது. இங்க யூசர் நேம் இருக்கு இல்லைங்களா, இங்க என்ன யூசர் நேம் கொடுக்குறோமோ அந்த யூசர் நேம் தான் நம்ம இங்க கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க ஃபுல்லா கொடுத்து இல்ல ஃபுல்லா டீட்டெயில் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு ஜிமெயில் ஒரு எந்த இமெயில் கொடுக்குறீங்களோ அந்த இமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். இந்த இமெயிலுக்கு நீங்க இந்த என்ன இமெயில் கொடுக்குறீங்களோ அந்த இமெயிலுக்கு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஓகேங்களா? இந்த மெயிலில் வந்துட்டு வெரிஃபைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை எங்கே எடுத்துகிட்டு போகும்னா பாஸ்வேர்டு ரீசெட் ஆப்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா? அது மூலயமா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்துட்டு இங்கே நீங்கள் கொடுக்கலாம். என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து இது என்னுடைய பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். நீங்கள் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிஸ்டம் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு சிஸ்டம் வந்து வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா developer.salesforce.com வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா இங்கே ஒரு சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிருங்க. developer.salesforce.com வந்தோடனே சைன் அப்னு ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சைடில் வந்து ஒரு சில டீட்டெயிலாம் கேட்கும். இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு சைன் அப் கொடுக்கும். இங்கே என்ன யூசர் நேம் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு இங்கே நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுக்கு வந்து சைன் அப் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு இமெயில் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த இமெயில் வந்து நீங்கள் வெரிஃபைன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கு நான் பேசுகிறவங்க உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து லாகின் அட் சேல்ஸ்போஸ்ல போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோன்னா டுடே அஜெண்டாவில் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ். சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் வச்சுக்கோங்களா. சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்துட்டு மூணு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு வருஷன் இருக்கு, ரெண்டு பார்ட் இருக்கு, டெவலப்மெண்ட் அண்டு அட்மின் சொல்லி ரெண்டு பார்ட் இருக்கு. டெவலப்மெண்ட் அட்மின் மூலமாகவே நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஒரு சில கஸ்டமைஸ்லாம் வேணும் அட்மினில் பண்ண முடியல அப்படின்னா நம்ம டெவலப்பிங்கை யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அட்மின் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேஜே தேவையில்லை, ஆனால் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டாபிக்ஸ்லாம் எடுத்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வாட் இஸ் கிளவுட்னு சொல்லி பார்த்தோம். கிளவுட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் இன்டு த சர்வர், அதான் வந்து கிளவுட்னு சொல்லுவாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளவுட்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம். கிளவுட் டைப்ஸில் என்னென்னு சொல்லி இருக்கு, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். வாட் இஸ் சிஆர்எம், வை சேல்ஸ் ஃபோர்ஸ். வை சேல்ஸ் ஃபோர்ஸ்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து ஜாவா டாட்நெட்டில் பில்ட் பண்ணுறதுக்குன்னா ஒரு 15 days ஆகுதுன்னா அதே அப்ளிகேஷனை நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸில் 2 or 3 days வந்து பில்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸில் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்குமான காரணம். அதுக்கப்புறம் ட்ரையல் ஐட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் சேல்ஸ் ஃபோர்ஸ் லாகின் எப்படி சைன் அப் பண்ணுறது லாகின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா. இதில் இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, என்ன ஏதாவது மோர் கிளாரிட்டி வேணும், இல்லை மோர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். இல்லை புதுசாக ஒரு வீடியோ கூட அது அந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.